தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. அந்நிய தொழிலாளர்களை தெரிவிப்பதை அரசாங்கம் கட்டம் கட்டமாக நிறுத்துமா? உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அம்சாசனுடன் அறிவிப்பு எங்களுக்கு பேரிடி. மைக்கி தலைவர் டத்தோ கோபாலகிருஷ்ணன் வேதனை. அந்நிய தொழிலாளர்களை தெரிவிப்பதை அரசாங்கம் கட்டம் கட்டமாக நிறுத்தும் என்று உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹம்சாசனுடன் கூறியிருப்பது தங்களுக்கு பேரிடியாக அமைந்துள்ளதாக மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோ கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்கும் முயற்சி கட்டம் கட்டமாக நிறுத்தப்படும் என்றும், 3 ஆண்டுகள் வரை அந்நிய தொழிலாளர்களை வைத்துக் கொள்ளலாம் என்றும், அந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் அந்நிய தொழிலாளர்களை கொண்டு உள்நாட்டவர்களுக்கு பயிற்சி வழங்கி உள்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கும்படியும் உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹம்சாசனுடன் அண்மையில் கருத்து கூறியிருந்தார். ஆனால் உள்துறை அமைச்சரின் இக்கருத்து இந்திய தொழில் முனைவர்களுக்கு பெரும் இடியான செய்தியாக அமைந்துள்ளதாக டத்தோ கோபாலகிருஷ்ணன் கூறினார். இந்தியர்கள் அதிகமாக ஈடுபட்டுள்ள உலோக மறுசுழற்சி, உணவகம், ஜவுளித்துறை, சிகை அலங்காரம் போன்ற துறைகளில் வேலை செய்வதற்கு உள்நாட்டவர்கள் விருப்பம் கொள்வதில்லை. காரணம், இந்த துறைகள் அசுத்தம், ஆபத்து மற்றும் கடுமையாக இருக்கும் என்பதால் அவர்கள் இந்த வேலைகளை செய்ய விரும்புவது இல்லை என டத்தோ கோபாலகிருஷ்ணன் சொன்னார். எங்கள் துறைக்கு வெறும் 30,000 அந்நிய தொழிலாளர்கள் மட்டுமே தேவைப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை தருவிப்பதிலும் பலவிதமான சிக்கல்களை எதிர்நோக்குகிறோம். இந்நிலையில் உள்துறை அமைச்சரின் இந்த தகவல் இந்தியர்களின் தொழில்துறை காணாமல் போவதற்கு ஓர் அபாய ஒளியாகவே கருதப்படுகிறது என டத்தோ கோபாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இந்த அந்நிய தொழிலாளர் நிலைமை கை மீறி போவதை தடுக்க அரசாங்கத்துடன் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்பதற்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்று டத்தோ கோபாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிராய் கம்புங் மனிஸ் குடியிருப்பாளர்களின் வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் வழங்கியிருக்கும் RAC நிறுவனம் தனது உடனடி நடவடிக்கை நிறுத்த வேண்டும். மாயிகா பினாங்கு மாநிலம் மற்றும் பத்துகவன் தொகுதி கோரிக்கை. பினாங்கு மாநில தேசம் செய்தியாளர் மு வா களிமணி. பிராய் நகரம் பல மேம்பாடடைந்த ஒரு நகராக திகழ்ந்து வருகின்ற வேளையில் எஞ்சியுள்ள சில வட்டாரங்களில் ஒன்றாக கம்புங் மைனஸ் குடியிருப்பு பகுதி இருந்து வருகின்றது. இந்நிலம் RAC எனும் தனியார் ரயில்வே நிறுவனத்திற்கு சொந்தமாகும். இங்கு வாழும் 200 மேற்பட்ட மக்கள் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது சுதந்திரத்திற்கு முன்னதாகவே வாழ்ந்து வருகின்ற போது உடனடி நோட்டீஸ் மூலம் 6 மாத காலத்திலேயே இவ்வீடுகளை காலி செய்யும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளது விவேகமான முடிவாக அமையாது என மாயிகா பினாங்கு மாநில தலைவர் டத்தோ ஞானசேகரன் கூறினார். 2 அல்லது 3 தலைமுறைகள் வாழ்ந்திட்ட இக்குடியிருப்பாளர்களின் வீடுகளை காலி செய்ய நோட்டீஸ் விடுத்திருக்கும் அந்நிறுவனம் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுக்க ஆவண செய்திருக்க வேண்டும். மாற்று வீடுகள், வசதிகள் போன்றவற்றை செய்து கொடுத்திருக்குமேயானால் அவ்விடத்தை விட்டு வெளியேற குடியிருப்பாளர்கள் முன் வருவார்கள். ஆனால் எந்த ஒரு வெகுமதியும் வழங்க முன் வராத அந்நிறுவனம் எடுத்த எடுப்பிலே நிலத்தை விட்டு வெளியேற சொன்னால் எப்படி வெளியேற முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். இதனிடையே பினாங்கு மாநில அரசாங்கம் எடுத்துள்ள முயற்சிகள் பாராட்டுக்குரியது. சுங்காய் கிச்சில் தோட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வைத்துள்ள திட்ட வரைவுகள் போல் இந்த கம்புங் மாநில நில பிரச்சினைகளுக்கும் திட்ட வரைவுகள் கொண்டு வந்த தீர்வு காண வேண்டும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார். சுமார் 200 குடும்பங்கள் இருக்கின்ற, இந்த 200 குடும்பங்கள் இருக்கின்ற இந்த நில உரிமையாளர் அவங்களுக்கு வந்து 6 மாத அவகாச காலம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. வீடெல்லாம் வந்து வெளியே வந்திருக்காங்க. அதனால தான் அவங்கள பார்த்து வந்திருக்கோம். அன்றைக்கி இந்த 200 குடும்பங்களுக்கும் முறையாக நோட்டீஸ் கொடுத்து 6 மாத காலத்தில் நீங்கள் வந்து வீடெல்லாம் அந்த இந்தியர் மலாய்க்காரர் உள்ளடக்கிய அந்நில பிரச்சினைக்கு மாநில அரசாங்கம் நல்லதொரு தீர்வை காண்கின்ற வேளையில் குடியிருப்பாளர்களுக்கு உரிய சலுகைகள் கிடைக்க ஆவண செய்யும் மாநில துணை முதல்வரின் அருந்திட்டத்தினை மாயிகா வரவேற்கின்றது. அதேபோல் பத்துகவான் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்திருக்கும் நல் முயற்சியையும் நாம் வரவேற்கின்றோம் என்றார். மேலும் நமது மாயிகா மூலமாகவும் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத்தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் இருவரிடமும் இந்நில விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ளோம். மேற்கொண்டு எல்லா தரப்பினரும் ஒன்றிணைந்து இவ்விவகாரத்தினை சுமூகமாக முடித்துக் கொடுக்க துணை நிற்குமாறு மாநில மாயிகா கேட்டுக் கொள்கின்றது என டத்தோ ஞானசேகரன் தெரிவித்தார். என்னன்னா
நாங்கள் வந்து மைக்காவின் தேசிய தலைவர் தன் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் மைக்காவின் அமைச்சர் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் மூலியமாக நம்ம வந்து போக்குவரத்து அமைச்சு அவர்களுடைய அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ விகாசியம் அவர்களை சந்தித்து ஒரு தீர்வு காண்பதற்கு கிராம மாநில மாநில கூட உறுதுணையாக இருக்கு. இதனிடையே மாயிக்கா பத்துகவன் தொகுதியின் தலைவர் சு ராமலிங்கம் கூறுகையில், எல்லா தரப்பினரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பமேயானால் இங்குள்ள மக்களின் ஒட்டுமொத்த விருப்பமான வீட்டு பதில் ஒரு வீடு திட்டம் கட்டாயம் நிறைவேறும் என கருத்துரைத்தார். இங்கு வாழ்ந்து வரும் குடியிருப்பாளர்களின் பிரதிநிதியும் தாமான் இந்திராவாசை ஜயா மாயிக்கா கிளையின் தலைவருமான சுரேஷ் செல்லையா மாயிக்கா தலைவர்களுக்கு அநில பிரச்சனைகள் குறித்து குடியிருப்பாளர்கள் முன்னிலையில் விளக்கம் அளித்தார். மாநில அரசாங்க சார்பில் துணை முதல்வர் எடுத்திருக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் இங்குள்ள மக்கள் முழு ஆதரவினை வழங்க தயாராக உள்ளனர். அதேபோல் வீட்டு பதிலாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு வழங்க ஆவண செய்யுமாறு தாமும் கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார். இச்சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்வில் மாயிக்கா பத்துகவன் தொகுதி தலைவருடன் துணைத்தலைவர் கலைமணி, செயலாளர் ராஜசேகரன், பொருளாளர் சேகர், கிளைத்தலைவர்கள் ஞானசேகரன், ஷாம் சேகர், மோகன், சச்சு, தர்மலிங்கம், மாநில இளைஞர் பகுதி தலைவர் சண்முகம், பயான்பாரு தொகுதி துணை செயலாளர் திவாகர், சசிதரன் மற்றும் மாயிக்கா உறுப்பினர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். தேசம் சேவையாளர்கள் களம். மக்கள் சேவையை மகசின் சேவை எனும் கொள்கையில் மக்கள் நலனை முன்வைத்து மக்களுக்காக செயல்படுபவர்கள் மக்கள் தொண்டர்கள். ஒரு சமூகத்தின் குரலாக மக்களுக்கு சேவையாற்றும் சேவையாளர்களை அடையாளம் காணும் நோக்கத்தில் தேசம் ஊடகம் உருவாக்கியுள்ள ஒரு தளம் தேசம் சேவையாளர்கள் களம். உயர்கல்வி கூட மாணவர்கள் மார்ச் மாதம் தொடங்கி மீண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு திரும்பும் பரிந்துரை பரிசீலனையில் உள்ளது. உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமத் தகவல். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி உயர்கல்வி கூட மாணவர்கள் மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு திரும்பும் பரிந்துரை பரிசீலனையில் உள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமத் கூறினார். இந்த பரிந்துரையை MKN எனப்படும் தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் கூறிய நிலையில் அதன் சம்மதம் பெற்றால் அடுத்த கட்டத்திற்கான அறிவிப்பினை அமைச்சு அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என அமைச்சர் தெரிவித்தார். இறுதி முடிவு தேசிய பாதுகாப்பு மன்றத்திடம் உள்ளது. நடப்பு சூழலின் அடிப்படையில் முடிவுகள் எட்டப்படும் என அவர் குறிப்பிட்டார். தற்போது அனைத்து உயர்கல்வி கூட மாணவர்களும் இயங்கலை கற்றல் கற்பித்தலை மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக சார்ந்த செயல்பாட்டுத்தர விதிமுறைகளும் செயலாக்கம் காண பல்கலைக்கழக தரப்புடன் ஒத்துழைப்பு நல்கி வருவதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. டத்தோஸ்ரீ நஜிப்பின் தாயாரான துன் ஹஜா ரஹாவின் உடல் அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. துன் அப்துல் ரசாக்கின் மனைவியும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப்பின் தாயாருமான துன் ஹஜா ரஹாவின் உடல் தேசிய பள்ளி வாசல் வீரர்கள் கல்லறையில் அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. சுமார் 3:30 மணி அளவில் அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டார். இந்த நல்லடக்க சடங்கில் அவரின் புதல்வரும் நாட்டின் 6வது பிரதமருமான டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக், டத்தின் ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர், பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின், ராஜா புர்மைசூரி அகோங் துங்கு அசிசா, அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நீதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷான நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சுருக்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் நண்பர்ஹாட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு 03-8069-1444. COVID-19 நோய் பெருந்தொற்று நாட்டில் இன்று 1153 நோய் தொற்று சம்பவங்கள் பதிவானது. COVID-19 பெருந்தொற்றினால் நாட்டில் என்று 1153 நோய் தொற்று சம்பவங்கள் பதிவானதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தெரிவித்தார். இதனால் நாட்டில் மொத்தமாக 91,969 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. COVID-19 நோயிலிருந்து 998 பேர் மீண்டுள்ளனர். மொத்தமாக குணமடைந்தவரின் எண்ணிக்கை 76,242 அதிகரித்துள்ளது.
நாட்டில் இன்று ஒரு மரணம் பதிவாகிய நிலையில் மரண எண்ணிக்கை 433 அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறியதற்காக நேற்று 249 பேர் கைது செய்யப்பட்டனர். தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தகவல். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை மீறிய 249 பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் கூறினார். 249 பேரில் 248 பேருக்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டது. எஞ்சிய ஒருவர் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டார். முகக்கவசம் அணியாதிருத்தல், சமூக இடைவெளியை பின்பற்றாமல் இருத்தல் போன்ற குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் தெளிவுபடுத்தினார். நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் உள்ளதால் பொதுமக்கள் அரசாங்கம் விதித்திருக்கும் செயல்பாட்டு தர விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுமென அவர் அறிவுறுத்தினார். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.